வாரணாசியில் திடீர் அதிர்ச்சி. மோடிக்கு முடிவு கட்டிய வாரணாசி மக்கள் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது லோக்சபா தேர்தலின் முடிவுகள் பாஜகவிற்குள் கடும் உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வாங்கிய ஓட்டுகள் கடந்த முறையை விட இந்த முறை குறைந்திருப்பது பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் வாரணாசி மட்டுமல்லாது உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் பாஜக வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சரிவுக்கான காரணங்களை களத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் 2014 தொடங்கிய பாஜக ஆட்சி 2019 நீடித்தது. எனவே 2024 தேர்தலில் அரசியல் மாற்றத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளை மீறி பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது. இருந்தாலும் கடந்த 2 முறையைப் போல இந்த முறை பாஜக அவ்வளவு ஹாப்பியாக இல்லை. காரணம் வாக்கு வங்கி சரிவுதான். அதுவும் பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சரிந்தது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமருக்கு புதிய கோயில் கட்டப்பட்டது. இது பாஜகவின் அரசியல் மைலேஜுக்கு கை கொடுக்கும் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவில் அயோத்தி அமைந்திருந்த பைசாபாத் லோக்சபா தொகுதியில் பாஜக தோல்வியடைந்தது. இதில் சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அதேபோல வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டிருந்த நரேந்திர மோடி வெறும் 1,500,000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார். இதற்கு முன்னர் 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த 2 தொகுதிகளில் ஏற்பட்ட சரிவுதான் பாஜகவின் உட்கட்சி பூசலுக்கு காரணமா என்றால் கிடையாது. ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்திலும் பல இடங்களில் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு காரணம் என்னவென்றால், வாரணாசியில் நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்ட விமான நிலையம், சுற்றுலா மேம்பாடு என பல வளர்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தூரத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாம் சரியாகத்தான் தெரிந்தது. ஆனால் நெருங்கி சென்று பார்த்தபோதுதான் உள்ளூர் பிரச்சனைகள் தீவிரமாக இருந்தது தெரிய வந்தது. குறிப்பாக வாரணாசியில் மோடியின் வாக்கு வங்கி சரிவுக்கு முக்கிய காரணம் காசி ஹைடெக் சிட்டி திட்டம்தான். காசி துவார் ஹைடெக் சிட்டி திட்டத்திற்கு நிலத்தை எடுக்க பாஜக அரசு முயன்று வந்திருக்கிறது. இதற்கு விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் நிலத்தை எடுக்க அதிகாரிகள் காட்டிய அவசரம் மறுமுனையில் போராட்டமாக வெடித்தது. இந்த போராட்டத்தில் விவசாய தலைவர் சந்தோஷ் படேலை காவலர்கள் ஷூ கொண்டு எட்டி உதைத்திருந்தார்கள். இப்படியாக வாரணாசியில் பாஜக வாக்கு வங்கி பெரும் சரிவை சந்தித்தது. என்னதான் 3வது முறையாக மோடி பிரதமராக இருந்தாலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்றது, பாஜக தேசிய அளவில் தனிப்பெரும்பான்மை பெறாதது ஆகியவை அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு காரணத்தினால்தான் வாரணாசி மக்களே அடுத்து வரும் தேர்தலில் மோடிக்கு முடிவு கட்ட திட்டம் தீட்டி உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.